நாளின் நாள் மிச்சம் இப்படி அழகான முறையது. இதெல்லாம் படியுங்கோ, இந்த நாகரீகத்தை, இந்த நாகரீகத்தை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே உங்களுக்கு யாராவது ஏசினா, உங்களை யாராவது துப்பினா, அல்லாஹ் நபி சொல்றாங்க ஒன்றும் பேசக்கூடாது, நோன்பு பிடிச்சு கொண்டு என்ன சொல்லுங்க, இன்னே சாயிம், நான் ஒரு நோன்பாளி, எனக்கு பதில் சொல்ல இயலாது, எனக்கு உங்களோட வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் தர இயலாது, நான் ஒரு நோன்பாளி, என்ன விட்டுடுங்கோ என்று சொல்லிட்டு போங்கோ. ஏன் தெரியுமா காரணம், இதை பேசுவதை கொண்டு நோன்பினுடைய பலாயில் பெய்த்திடும், நோன்பினுடைய நன்மை பெய்த்திடும், இந்த நோன்பு வாழ்க்கையில பக்குவாவை கொண்டு சேர்க்காது. இன்னும் மட்டும் சொன்னாங்க சல்லல்லா சொல்லுவாங்க, அல்லாஹ் புறம் பேசுறது ரீபத் என்ன மன்னிச்சுக்கோங்கோ. இந்த காலத்துல டெலிபோன் எல்லாம் ஃப்ரீ, யாருக்கும் பேசிக்கொள்ளும். நாங்க என்ன பேசுறோம், நாங்க என்ன ரீபத்து பேசுறோம், இன்றைக்கு ரீபத்து பேசுறது ரொம்ப லேசி. முந்தைய ஒரு பெண் என்ன செய்யணும், அடுத்த வீட்டுக்கு போகணும், சில ஊர்களில் போயிட்டு பார்த்தா அந்த ஊர்களில் லோக்கல் கால் எல்லாம் ஃப்ரீ. எப்படி லோக்கல் கால் எல்லாம் ஃப்ரீ, 416905 இந்த நம்பர் எல்லாம் ஃப்ரீ. நார்த் அமெரிக்காவில் அவங்க என்ன செய்யலாம், 416 உள்ளாக்கள் 416க்கு, 905 905க்கு, 647 அவங்களுக்கு என்ன சரி, மாஷாஅல்லாஹ் மணித்தியாலம் அல்ல, நாள் கணக்கில் பேசுவாங்க. நாள் கணக்கில் என்ன பேசுறீங்க, சும்மா பேசுறேன், சும்மா பேசணும். இன்னைக்கு இங்க நினைக்கிறது, சிலோன்ல நினைக்கிறது, இன்னைக்கு இஸ் டைம் ஃப்ரீ. மகள் நார்த் அமெரிக்காவில், உண்மை இங்க என்ன ஆக்கினாய், பிளாக்கவா, சரி வேற என்ன, நெத்தோலை பறிச்சியா, பொறிச்சு எப்படி பறிச்சோரம், எப்படி பொறிச்சோரம் உண்மையிட்ட கதை பண்ணின பிரச்சனை இல்ல. இது குறுமலை கழகமானம், இந்த சந்தர்ப்பத்தை நல்லதுக்கு பயன்படுத்துங்கோ. நல்லதுக்கு நான் ஒரே செல்வதைத்தான், ஒவ்வொரு பள்ளியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சியையும் ஜும்மாக்களையும் வாலிபர்கள் ஆயத்தமாகுங்கோ, பள்ளி நிர்வாகங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுங்கோ. நீங்க பெரிசா பேத்து டெலிகாஸ்டிங் போர்காஸ்டிங் செய்ய தேவையில்லை, இந்த கலகான முறையில ஒரு பவர்ஃபுல் இன்டர்நெட் ஒரு டொங்கல் உங்களுக்கு தேவை, ஒரு பள்ளிக்கு தேவை, மாஷாஅல்லாஹ் அதெடுத்தீங்க. போற ஜும்மாக்கள் என்ன செய்யலாம், குறைஞ்சபட்சம் உங்களோட சர்க்கிள் உள்ள ஆக்களுக்கு, உங்களோட வட்டையில் உள்ள ஆக்களுக்கு என்ன செய்யலாம், இந்த ஜும்மா எந்த போஸ்டும் இல்லாம, எந்த சிரமம் இல்லாம அந்த ஜும்மாவை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட கொடுத்து. அவுட்ல பெண்கள் கேட்பாங்க, பள்ளி நடக்கிற நிகழ்ச்சிகளை பெண்கள் கேட்பாங்க, இதுக்கெல்லாம் செலவில்லை. இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஏராளமான ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்குது, அல்லாஹ் டெக்னாலஜி அந்த அளவுக்கு விசாலமாக்கித்தான். காலம் சுருங்கி விட்டது, நேரம் சுருங்கி விட்டது, இதை பயன்படுத்துங்கோ, நல்லதுக்கு பயன்படுத்துங்கோ. இன்னைக்கு டெலிபோன் பண்றோம், இன்னைக்கு நடந்த பயான் அப்படியே அப்டேட் பண்றோம். ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் சொல்றா, எனக்கு வர கிடைச்சல, நேத்திரா என்ன பேசினாங்க இதை சொல்லு பார்ப்போம், இப்ப நேத்திராவு பேசினது அப்படியே இதை சொல்றா, இந்த நேரம் இதுக்குடைய நேரம், இந்த பயானை கேட்டு இந்த பேச்சை கேட்டு அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் எல்லாம் வருமோ அந்த எல்லா நன்மையும் இந்த பெண்ணுக்கு வரும். நல்லதுக்கு பாவிங்கோ, கெட்டதுக்கு பாவிக்கவானம். ஆனா இது ஆகப்பெரிய கஷ்டமான வேலை. ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, தபலானில ரிவாயத்து இருக்குது, ஒரு சஹாபி உபாயத்தின் சாமி திரு அல்லாஹுத்தன சொல்றாங்க, ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போறாங்க, பின்னால சஹாபாக்களும் போறாங்க. பின்னால சஹாபாக்கள் போறாங்க, யாருமே நபிய முந்திரத்துக்கு நினைச்சவும் இல்ல, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க, இந்த சஹாபாக்கள் பின்னால போய் கொண்டிருக்கிறாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிய போறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முக்கியமான சஹாபி, ஒரு தவஹுல்லான பொடி, இவர் பார்த்தார் நல்ல ஒரு சந்தர்ப்பம், சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். நேரே போனார் நபிட்ட, பெய்த ஒட்டகத்தோட ஒட்டகம், வாகனத்தோட வாகனம் சேர்ந்து போகுது, தெரியுமா இந்த இதனை போன சிலட்டங்கள்ல ஈசிய வானம் இதுல சேர்ந்து போகவானம், உங்களோட ரோட்ல தான் நீங்க போகணும். நல்ல குரான் மிக அழகா சொல்லுது, ஒரு ஆள் பின்னால வந்து ஹோன் அடிக்கிறாரு, எனக்கு இடம் தாண்டு சொல்லி, இடம் இருந்தால் இடம் கொடுக்கிறது வாஜிப். குர்ஆன் பேசுகிற பத்தி, வைதா கீலலக்கும் தஃபஸ்ஸஹூ ஃபில் மஜாலிஸ் ஃபஸ்ஸஹூ, அதர் சொல்ற முன்னுக்கு வாங்கோ, முன்னுக்கு இடம் இருந்தால் நீங்க முன்னுக்கு வாரது வாஜிப். முன்னுக்கு இடத்தை வச்சுக்கொண்டு
நீங்க பின்னுக்கிருக்கிறீங்க, பின்னுக்காக நின்று கொண்டிருக்கிறீங்க. என்ன அர்த்தம்? மத்தாக்களுடைய ஹக்கை நீங்க பதாபிச்சு கொண்டிருக்கிறீங்க, மத்தாக்களுடைய ஹக்கில நீங்க வேலை அடிச்சுக்கிறீங்க. நீங்க வாரத்தில் போறீங்க, இவருக்கு என்ன கலசரம் பேசுறீங்க. முன்னிட்டு போறதுக்கு இடம் இருக்குது, உங்களுக்கு சைப்பன் இடம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான், இது நீ குறுக்க இல்லண்டா அவன் ஹக்க நீ எடுத்துக்கொள்றாய். உங்களுக்கு சொல்லப்பட்டால் கொஞ்சம் விரிந்து போங்க, இடம் தான் கேட்டால் இடம் கொடுங்கோ. இது ஒரு ஹக்கு. சில கட்டங்களில் வாலிபர்கள் இந்த பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் மிக அழகா சொல்றேன், எந்த பள்ளிக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, ஜும்மாவுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, பள்ளிக்கு நடந்து வரக்கூடிய எட்டுக்களுக்கு நன்மை கிடைக்குது. என்ன கிடைக்குது? ஆசாரும் தான் அடிச்சுவடுகள் பள்ளிக்கு வரக்குள்ள வச்சிருக்க ஒவ்வொரு எட்டு, இதுக்கு நன்மை கிடைச்சது. நீங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சவாரம் பள்ளிக்கு பக்கத்தில் குறைந்து வாகனத்தை பார்க் பண்ணணும்னு சொல்லு. தயவு செஞ்சு சொல்றேன், சைடில் இருக்கக்கூடிய பை லைன் பேசி யாரும் பார்க்கணும். ஏன் பை லைன்? அது ரெசிடென்சியல் ஏரியா. அது யார் ஏரியா? அது ஒவ்வொருத்தருக்கும் சொந்த ராவேர குடும்பம். அவங்க வாகனத்தை பார்க் பண்ணுவாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஊட்டு முன்னு கிடத்த வச்சிருப்பாங்க, அவங்க நேருக்கு போறாங்க. இப்ப ராவ் வரணும், சில கட்டங்களாக பொதுவாசிடும், எங்களுக்கு சில கட்டங்கள் அவங்க பள்ளிக்கிறதாக பரிசோதனை கேடும். இதுதானே நடந்துச்சு பாத்திய மாவத்தில? இதுதானே நடந்துச்சு பாத்திய மாவத்தில? ஒன்று நல்லா வச்சு கொடுங்க, வெல் டிசிப்ளின், வெல் டிசிப்ளின். இஸ்லாம் தான் சொல்லி தந்திருக்கிறது, அதப என்றத்தை இஸ்லாம் தான் சொல்லி தந்திருக்கிறது. அதப வேறத்த சுத்திர தேவையில்லை. எங்க டாக்டர் சொல்ற, கொஞ்சம் பேர் தந்த சேஜ பார்த்துட்டு வாங்க, எப்படி வாகனம் பார்க் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு நாங்க மோசமாகிட்டோம், அந்த அளவுக்கு மோசம். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், வாகனத்தில் வரக்கூடியவங்க உண்டு, எல்லாரும் வாகனத்தில் வர தேவையில்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, நாங்க மூணு பேரும் சென்னுக்கு போமே, நாங்க எல்லாரும் சென்னுக்கு போமே, வாகனத்தில் வாங்கோ, அதுலேயே முன்பு யாச்சுக்கோங்க. உள்ள பெண்கள் எல்லாம் தூக்கி போட்டு வரவும் வேணும், வளர்த்தே மகரன் மகரம் பேடி வரப்பாருங்கோ. பள்ளிக்கு வந்து வாகனத்தை பார்க் பண்ணக்குள்ளேயும் டபுள் லைன் பார்க் பண்ற பழக்கம் இல்ல. கொஞ்சம் தூரத்தில் பார்க் பண்ணணுமா, அரை மணித்தியாலம் அரை கிலோமீட்டர் நடக்கணுமா, நீயத்து வைங்கோ. நன்மை கிடைக்குது, நன்மை கிடைக்குது, எங்க ஊர் எட்டுக்கும் நன்மை எழுதப்படுகிறது. வாங்க அந்த பிரச்சனை இல்ல. அதனால டிசிப்ளின் வெரி இம்பார்ட்டன்ட், ஆக முக்கியமான சப்ஜெக்ட். இன்னைக்கு நான் நினைச்சிறேன், என்ன மன்னிச்சுக்கோங்க என்று சொல்றதுக்கு, எங்கட வெள்ளிக்கிழமை நாங்க தொழக்கூடிய ஜும்மாவில நாங்க சேர்க்கிற நன்மையை விடவும் பாவம் கூட வாண்டு கேட்கிற அளவுக்கு எங்கட ஜும்மா பள்ளிக்கு இன்றைக்கு. தொழுதுக்கு வரக்கூடிய நேரத்தில் கிடைக்கிற நன்மையை விடவும் பாவம் கூடவா? ஏன் மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ், வாகனத்தை சரியா பேமெண்ட்ல பார்க் பண்ண வேணும், பைலைன்ல பார்க் பண்ண வேணும், யாருமே ஓட்டு குழு பார்க் பண்ண வேணும். பள்ளிக்கு வரையில வாகனம் இல்லையா, பள்ளிக்கு நடந்து, அதாவது இந்த விஷயத்தை விளைவிக்கோங்க. மிக இறக்கமா சொல்றேன், எல்லா ஊர்களும் எங்க போனாலும் சரி, அது நீங்க நார்த் அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, நீங்க சிலோன் இருந்தாலும் சரி, இந்த டிசிப்ளின். அப்ப சொல்றாங்க அந்த சஹாபி, நான் என்ன செஞ்சேன் சொன்னா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு போறாங்க, நான் பேய்த்து நபியோட நேருக்கு போறேன் அந்த பாலைவனத்துல. அப்ப பேய்த்து நான் நபியோட பேச்ச ஆரம்பிச்சேன். ஒன்று சொன்ன, நபியை பார்த்து யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட்ட ஒரு துவா கேட்கிறேன், உங்களுக்கு முந்தி நான் மௌத்தாகிடணும். உங்களுக்கு முந்தி நான் மௌத்தாகிடணும்.
உங்களுக்கு முந்தி நான் மௌத்தாகிறோம். உம்மாட்ட சொல்லுங்க, உம்மா உங்களுக்கு முந்தி எனக்கு மௌத்து வந்துட்டா மிச்சம் நல்லா இருக்கும். உங்களை பார்த்துக்கொண்டே மௌத்தாகித்தா காபத்துல்லா பார்த்துக்கொண்டே மௌத்தாகிற மாதிரி நன்மை கிடைச்சிருவே எனக்கு, என்ன மௌத்தும் நன்மையா பேச்சிருமே உம்மா கேட்கிறாங்க. அல்லா எங்களை மௌத்தாக்கிடுவானா உங்களோட மௌத்துக்கு முந்தி? ஜனாசா அடக்கிட்டு வாராங்க, சல்லல்லாஹு அலைஹி ஜனாசா அடக்கிட்டு வாராங்க. அபூ ஹுரைரா சொல்றாங்க, ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாசா அடக்கிட்டு நாங்க வாரோம். ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, சர்தார் ஆலமுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க ஒரு கேள்வி, كيف طابت انفسكم ان تحسوا التراب على قبر நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபியினுடைய கபர்ல மண்ணள்ளி போடுறதுக்கு, உங்களோட கைகளால மண்ணள்ளி போடுறதுக்கு உள்ளம் எப்படி இடம் கொடுத்துச்சு? நீங்க எப்படி கையால மண்ணள்ளி போட்டீங்க? உங்களோட உள்ளம் எப்படி உள்ள இடம் கொடுத்துச்சுதா? நபியின் மீது சஹாபாக்கள் அன்பு வச்சிருந்தாங்க, அன்பு. சாப்பிடுறாங்க, யோசின வருகிறது, நபியில வீட்டுல என்ன சாப்பாடோ தெரியுது. சஹாபாக்கள் சாப்பிட்ட கையோடு ஓடி போனாங்க பாக்குறதுக்கு. உங்களுக்கு பிறகு செய்வதற்குரிய நல்லொரு அமல் சொல்லித்தாங்க. எப்படி நீங்க மௌத்தாகிட்டீங்க முன்பு, உங்களுக்கு பிறகு செய்வதற்குரிய நல்ல ஒரு அமலை சொல்லித்தாங்க. அமல் என்றா என்ன? நாங்க சொல்ற அமல் என்றக்குள்ள தொழுக, அமல் என்றா ஜகாத்து, அமல் என்றா ஹஜ்ஜி, அமல் என்றா என்ன குர்ஆன் ஓதுறது, அமல் என்றா தஸ்பீஹ் செய்யறது, அமல் என்றா அல்லாஹ்வுடைய பாதையில போறது, அமல் என்றா இப்படி இப்படி நாங்க அமல் வச்சுக்கிறோம். அப்ப கேட்டாங்க அந்த சஹாபி, நபியை பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் ஐயுல் அமாலி நஅமலுஹா பாதக். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க, அமைதியா இருந்து சொன்னாங்க, நீயே சொல்லுவா பாப்போம், என்னோட இவ்வளவு காலம் இருந்திருக்காய் தானே, உனக்கு தெரிய தெரியும் தானே, சொல்லு பாப்போம். இவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ் அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்யறது. தாவத்துக்கு போறதல்ல, ஜிஹாதுக்கு போறது. ஜிஹாதுக்கு போறவங்க மூணு விஷயத்திலே போவாங்க, உயிர் தியாகம் செய்ய போவாங்க, மனைவியை விதவையாக்கிட்டு போவாங்க, குழந்தைகள் அனாதையாக்கிட்டு போவாங்க. வந்தா சந்திப்போம், வந்தா சந்திப்போம். நாங்க வர இல்லாட்டி நீங்க விதவை, நாலு மாசம் பத்து நாள் இதா, நாங்க வர இல்லாட்டி எங்க குழந்தைகள் யத்தீம், எங்க பிள்ளை யத்தீம், நான் வர இல்லாட்டி நான் ஷஹீத். போறாங்க, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ். அதுக்கு பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிஅம ஷய்உ அல் ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ், உன்னையிலேயே முஆத், நீ சொல்றது போல அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாது செய்வது நல்ல அமல், பிரயோசனமான அமல், பொறுமதியான அமல். ஆனா என்ன தெரியுமா விஷயம், வஆதன்னாஸ், மக்கள் பழக்கப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு கூப்பிட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஜிஹாது புறப்படுவாங்க. அம்லக்கும் இந்தாலி, இதை விட நல்லது உண்டு. நான் சொல்லுவாப்போம், இப்ப அப்படிதானே ஜிஹாதுக்கு வாங்க, நாலு மாசம் போகணும்னா மக்கள் புறப்படுறாங்க, வருஷம் போகணும்னா மக்கள் புறப்படுறாங்க, ஒன்னரை வருஷம் மக்கள் புறப்பட்டு போறாங்க, ஆயில கொடுத்து மக்கள் போறாங்க. ஆஃபான்ல வைத்து பார்த்தா மாஷா அல்லாஹ் மக்கள் இருக்கிறாங்க. உயிர தியாகம், நாம் உயிரை கொடுத்து வாரோம். ஏதோ ஒரு பிள்ளை வாராங்க, பலஸ்தீன்ல போய் பார்த்தா மக்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. மக்கள் பழக்கப்பட்டுட்டாங்க, இதை விட நல்லதோடு சொல்லுவாக்கும். இரண்டாவது சொன்னேன், நோம்பு பிடிக்கிறதும் தர்மம் செய்ததும் சொன்னாங்க. இல்ல நல்ல விஷயம் தான் நோம்பு சதகா, நல்ல விஷயம் மக்கள் பழக்கப்பட்டுட்டாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, இதை விட நல்லது சொல்லு. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி முடிஞ்சு. எதை சொன்னாலும் சொல்லுவாங்க, ஆதன்னாஸ் வ அம்லக்கும் இந்தாலிக், மக்கள் பழக்கப்பட்டுட்டாங்க, இதை விட நல்லதொன்று சொல்லு.
கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி